33 வசனத்திலிருந்து வாசிக்கப் போகிறோம். லெவிட்டிகஸ் சாப்டர் 14 வெர்ஸ் 33. எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லேவியர் ஆகமம் 14 அதிகாரம் 33 வசனத்திலிருந்து. பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நான் உங்களுக்கு காணி ஆட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணி ஆட்சியான தேசத்தில் ஒரு வீட்டில் குஷ்டரோகத்தை நான் வரம் பண்ணினான். அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று அறிவிக்கப்பட்டவன். ஒருவேளை வழக்கமாக நான் பேசுகிறது போல பல குறிப்புகளை எடுத்து, 5 குறிப்பு 7 குறிப்புகள் என்று எடுத்து இன்றைக்கு நான் உங்களோடு பல கத்தோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளாமல் இந்த வேத பகுதியை வசன வசனமாக உங்களோடு கூட வாசித்து பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 7 குறிப்புகள் வருகிறதா 70 குறிப்புகள் வருகிறதா எனக்கு தெரியாத, நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். எப்படி அழைத்து நம்முடைய வீட்டில் இருக்கிற தோஷங்கள் நீங்க வேண்டும், நம்முடைய வீட்டில் இருக்கிற ரோகங்கள் நீங்க வேண்டும், நம்முடைய வீட்டில் இருக்கிற சாபங்கள் நீங்க வேண்டும். ஏரியராகவும் 14 அதிகாரம் முழுவதும் குஷ்டரோகத்துக்கு அளித்த பிரமாணங்களை பார்க்கிறோம். லேவியராகவும் 14 அதிகாரம் முழுவதும் குஷ்டரோகத்துக்கு அளித்த பிரமாணங்களை பார்க்கிறோம். 33 வசனத்திலிருந்து வீட்டிலே உள்ள குஷ்டரோகத்தை பற்றி வாசிக்கிறோம். வீட்டிலே உள்ள குஷ்டரோகம் என்று சொன்னால் எழுத்தின்படியே நம்முடைய வீட்டிலே இருக்கிற குஷ்டரோகம் அல்ல, நம்முடைய குடும்பங்களிலே வருகிற ரோகங்கள், நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிற தோஷங்கள், நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிற சாபங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். பிரியமானவர்களே, 34 வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுத்து கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு. அப்படியானால் இந்த சாபங்கள் யாருடைய வீட்டிலே இருக்கிறது? எகிப்தியருடைய வீட்டிலே இருந்த சாபங்கள் அல்ல, கானானியருடைய வீட்டிலே இருந்த சாபங்கள் அல்ல, புறஜாதியாராகிய மக்களுடைய வீட்டிலே இருந்த சாபங்கள் அல்ல. எகிப்திலிருந்து பஸ்ட் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர், பிரியமானவர்களே, செங்கடலை கடந்தவர், கண்மலையின் தண்ணீரினாலே தாகம் தீர்த்தவர், தேவ தூதரின் அப்பமாகிய மன்னாவினாலே பசி ஆக்கியவர், மேக சம்பத்தின் அக்னி சம்பத்திலும் நடத்தப்பட்டவர், தேவன் அவர்களோடு கூட நடத்தார், யோர்தானை கடந்தவர், இவர்களுக்கு முன்பாக எரியோ கோட்டை விழுந்தது, 31 ராஜாக்கள் 7 ஜாதிகள் மேலே தேவம் எடுத்து தங்களை என்ற ஒரு வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கட்டி கொண்டார். அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். இட் வாஸ் அ குட் லேண்ட், இட் வாஸ் அ ப்ராமிஸ் லேண்ட், இட் வாஸ் அ லேண்ட் தட் ஃப்ளோஸ் வித் மில்க் அண்ட் ஹனி. நல்ல ஒரு தேசம், தேவனே அவர்கள் கொடுத்த ஒரு தேசம். அது வெறும் ரட்சிப்பு மாத்திரம் அல்ல, ஒரு ஜெய வாழ்க்கையை செய்கிறவர், 31 ஜாதிகள் மேல் ஜெயம் எடுத்தவர், 7 காமானிய ராஜாக்கள் மேல் ஜெயம் எடுத்தவர். இந்த ஜெயம் எடுத்தவருடைய வீட்டிலே தோஷம் காணப்படுகிறது. 7 ஜாதிகள் மேல் ஜெயம் எடுத்தவருடைய வீட்டிலே தோஷம் காணப்படுகிறது, 31 ராஜாக்கள் மேல் ஜெயம் எடுத்தவருடைய வீட்டிலே தோஷம் காணப்படுகிறது. தேவ வாக்குத்தமான நலமான தேசத்திலே குடியிருக்கிறவருடைய வீட்டிலே தோஷம் காணப்படுகிறது. அவர்கள் ஆச்சாரியர்களாக இருக்கலாம், மேதியராக இருக்கலாம், தேவனை புகழ்ந்து வாக்கு போட்டுகிற யூத கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், தேவனுக்கு பிரியமான எப்ராயின் கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். பிரியமானவர்களே, அவர்கள் வீடுகளிலே தோஷம் காணப்படுகிறது. யூதா என்பதினாலே அந்த தோஷம் தாண்டி போகவில்லை, எப்ராயிம் என்பதினாலே அந்த தோஷம் தாண்டி போகவில்லை, தேவன் அழைத்ததினாலே தோஷம் தாண்டி போகவில்லை. ஒரு காலத்திலே எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் தேவன் வித்தியாசத்தை உண்டாக்கினார். சங்காதக்கும் இந்த வெட்டம் பொருத்தப்பட்ட வீட்டை தாண்டி போனார். அன்றைக்கு இஸ்ரவேலுடைய வீட்டுக்கும் எகிப்தியருடைய வீட்டுக்கும் தேவன் வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
ஆனால் இன்றைக்கு தேவன் கொடுத்த காணியாட்சியிலே குடியிருக்கிற இந்த இஸ்ரவேலனுடைய வீட்டிலே லேவியின் வீடுண்டோ ஆசாரியனுடைய வீடுண்டோ யூதனுடைய வீடுண்டோ கத்தருக்கு பிரியமான எப்ராயினுடைய வீடுண்டோ தலைப்பள்ளியான ஊர்வனுடைய வீடுண்டோ என்று வேறுபாடுகின்றி சில வீடுகளிலே தேவன் குஷ்ட ரோகத்தை கட்டளையிடுகிறார். இதை வாசிக்கும் போது நேற்று இரவெல்லாம் எனக்கு வேதனையாக இருந்தது. ஐயா, சில ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்திலே சங்காரத்துடன் வரும்போது இந்த இஸ்ரவேலனுடைய வீடுகளை நீ காத்தீரேன், அந்த சங்கார அந்த வீட்டுக்குள்ளே வராதபடிக்கு நீ அவர்களை பாதுகாத்தீரேன். இந்த எங்கே போனது உடைய பாதுகாப்பு? ஏன் இஸ்ரவேலனுடைய வீட்டுக்குள்ளே தோஷம் வருகிறது? அதுவும் எங்கே? நல்ல தேசத்திலே நீர் காணியாட்சியாக கொடுத்த தேசத்திலே எகிப்திலே அவர்களை பாதுகாத்தி, அவர்கள் அடிமைகளாக இருக்கும்போது அவர்களை பாதுகாத்தி, அந்நிய தேசத்திலே அவர்களை பாதுகாத்தி, 40 ஆண்டுகளாக வனாந்திருக்கிறே அவர்கள் வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை, அவர்கள் பாதரட்சியின் வார அறுந்து போகவும் இல்லை, கண்ணி மணிகளோடு அவர்களை பாதுகாத்தி, தகப்பன் தன் குழந்தையை தோழினை தூக்கி சுமப்பது போல சுமந்து வந்தி, கடல் கருத்தை குட்டை குஞ்சுகளை மேல் அசைவாடுவது போல நீர் அவர்களை அசைவாடி பாதுகாத்தி, செங்கலை கடக்கும்போது தண்ணீர் அவர்கள் மேல் புரளவில்லை, யோர்தானை கடக்கும்போது தண்ணீர் அவர்கள் அமிழ்ந்து போவதில்லை. இன்னைக்கு ஏன் அந்த வீட்டில் தோஷம்? இன்றைக்கு நான் சிந்திக்கிற தோஷம், பிரியமானவர்களை கத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு புறஞ்சாதி அந்த வீட்டில் இருக்கிற சாபத்தை பற்றியது. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பற்றி, மரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி, தேவ வார்த்தையாக தேவனால் உள்ள ஜெயத்தை வெற்றியை வாழ்க்கையிலே அனுபவித்து இன்றைக்கு சில வீடுகளிலே தோஷம் காணப்படும். நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் காணல் தேசத்திலே அந்த ஒரு வார்த்தையை நான் மணிக்கணக்காக யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்திலே ஒரு வீட்டிலே மனாந்திரத்திலே கூடாரத்திலே இருந்தார். பகலிலே வெயில், இரவிலே பனி, மனாந்தர காற்று, தூசி, மழை, அங்கேதான் காத்த காலம். நீ நடந்து வந்த பாதையில்தான் காத்த காலம். இன்றைக்கு ஏன் விலகி இருக்கிறது? இன்றைக்கு நீங்கள் கூடாரத்திலே அல்ல, வீட்டிலே இருக்கு. கூடாரத்திலே தோஷம் இல்லாமல் காத்தார். இன்றைக்கு வீட்டிலே குஷ்டரோகத்தை நான் வரப்பண்ணினேன். நான் முதல்ல யோசனை, தியாலஜிக்கல் ஏற பழைய பாடல எது நடந்தாலும் தேவன் மேலதான பழி போடுவாங்க. ஏதோ குஷ்டரோகம் வந்திருக்குது, தேவன் வரப்பண்ணிருந்தான் என்று ஒரு தியாலஜிக்கல் மிஸ்டேக்கா இருக்குமோ என்று நினைக்கிறேன். அவர் ஆண்டவர் அடிச்சென்று என்னோட கூட பேச ஆரம்பித்தா இல்லை, நான் வரப்பண்ணின குஷ்டரோகம், அந்த வீட்டிற்கு இந்த தோஷம் வந்ததுக்கு காரணம் நான் தான், நான் அதை வரப்பண்ணினேன். தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளையுடைய வீட்டிற்கு, தேவன் அபிஷேகம் பண்ணின பிள்ளையுடைய வீட்டிற்கு தேவனே ஒரு தோஷத்தை வரப்பண்ணினார். எப்படி ஆண்டவரை நீர் வரப்பண்ணியிருந்தார்? ரெண்டு மூன்று காரியங்களை படிச்சென்று என்னுடைய மனதுக்கு கொண்டு வந்தார். பயம் அது, அதே செங்கடலை கடந்து கையிலே கம்பு டாம்பரில் எடுத்து அழகாய் பாட்டு பாடினாலே மீறியாம் மோசையுடைய சகோதரி ரட்சிக்கப்பட்டவள், செங்கடலை கடக்கும்போது ஞானஸ்நானம் பெற்றது, பரிசுத்தாக கண்மணியை தண்ணீரினாலே தாகம் தெரிவிக்கப்பட்டது, வாங்க தப்பமாகிய மன்னாவினாலே பசி ஆக்கியது. அந்த மீறியம் ஒரு லீடர், பாட்டு பாடி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தியவர், அவன் வாழ்க்கையிலேயே கர்த்தர் குஷ்டரோகத்தை வரப்பண்ணினார். ஏன் மீறியாவுடைய வாழ்க்கையிலே குஷ்டரோகம் வந்தது? மோசைக்கு விரோதமாக, தொந்த தம்பிக்கு விரோதமாக, தம்பியுடைய திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக பேசாது. இன்னைக்கு இவ்வளோலாம் பெரிய வீரராக இருக்கிறானே, போயிட்டு ஒரு நீதியான பெண்ணை தானே கட்டிட்டு வந்தான், இன்னைக்கு பெரிய சட்டம்லாம் போடுறான், அந்நிய பெண்களை கட்டக்கூடாதுன்னு தான் சொல்கிறான், இவன் போய் ஒரு நீதியான பெண்ணை தானே கட்டினான். அன்றைக்கே இந்த
மைனி மச்சு வச்சு சண்டை அன்னைக்கே இருந்தது. தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக அங்கே நடந்த ஒரு திருமண காரியத்துக்கு விரோதமாக மெரியாமே யார்கிட்ட பேசியிருப்பார்? ஒரு பேர்த்து குடும்பத்தாரோடு பேசியிருப்பார். இல்லை நீ பெரிய வெளியேறாங்க எப்படி கல்யாணம் கேட்டா தெரியாதா, அவன் எப்படி நடந்துட்டான் தெரியாதா என்று மோசைக்கு விரோதமாக பேசினதினாலேயே அந்த தோஷம் மீரியாமே வந்தது என்றால், இன்றைக்கு கத்தருடைய புள்ளிகளுக்கு விரோதமாக நான் பேசும்போது அந்த தோஷம் வராவிட்டால் ஒரு நாள் மீரியாம் எழுந்து ஆனந்தத்தை கேட்க மாட்டாரா? நீ பச்சைமாதம் உள்ள தெய்வம் அல்லவா, என் தம்பி நான் தான் அவனை வளர்த்தேன், அவன் சாகாதபடிக்கு அன்றைக்கு காக்கும்படியாக அவன் அந்த பெட்டியில வச்சு அந்த நாலு செடியில விட்டுருக்கும் போது நான் தான் அவனை பாதுகாத்துருந்தேன், அவனுக்காக நான் தான் பாகவன் சிரிட்ட பேசினேன். ஏதோ ஒரு மீதியான பெண்ணை திருமணத்தை பற்றி ஒரு கமெண்ட் அடித்தேன், அதுக்கே எனக்கு குஷ்டத்தை வர வைக்கிறீரே, இவங்கெல்லாம் எவ்வளோ கூடிய காரியங்களை பற்றி பேசுகிறாங்க, இவங்களெல்லாம் சும்மா விட்டு வச்சிருக்கிறீரே என்று மீதியாக கேட்க மாட்டாளா? இன்றைக்கு அநேக வீடுகளிலே குஷ்டரோகம் இருக்கிறது, தோஷம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, வீட்டில் சண்டை இருக்கு, சச்சரவு இருக்கு, சமாதான கேடு இருக்கு, கணவன் மனைவி வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியலை, வீட்டில் வறுமை பருக்கணும் தாண்டவமாடுகிறது, வியாதி தனவீனம், பைசாரம் சாப்பிட முடியல, ஏன் இந்த தோஷம்? ஒருவேளை மீரியாமுடைய வாழ்க்கையிலே சாபத்தை வரவழைத்த தேவன், மீரியாமுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களுக்கு அனுமதித்த தேவன் ஒரு குடும்பத்தில் தோஷத்தை அனுமதித்திருக்கிறார். ஏன் சமாதானம் இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை, யார் பற்றியாக பேசினீங்களா? ஏன் இந்த சாபத்தை தேவன் வரவழைத்திருக்கிறார்? யோசித்து பார்த்தேன், எலியாவுக்கு தண்ணீர் பார்க்கிற ஒரு எலிசா இருந்தார், எலியாவை போல ரெண்டு மடங்கு அற்புதங்களை செய்தார், எலியா ஏழு அற்புதங்கள் என்று சொன்னால் எலிசாவுடைய வாழ்க்கையிலே 14 அற்புதங்கள் காணப்பட்டன. எலியாவுக்கு எலிசா இருந்தது போல எலிசாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வருகிறார். நான் யோசித்து பார்த்தேன், தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். எலிசா 14 அற்புதங்கள் என்றால் ஒரு காலகட்டத்தில் எகாசி 28 அற்புதங்கள் செய்திருக்கிறார். தன்னுடைய எலிசா எகாசியை சோனமியா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். இவன் ஒரு ப்ராபட்டாக இருந்திருக்க வேண்டும். எலிசாவை விட 2 மடங்கு ஆசீர்வாதம் உள்ளவனாக, எலியாவை விட 4 மடங்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஊழியனாக இவன் மாறி இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே குஷ்டரோகம் வந்தது, தேவன் மேலும் வாழ்க்கையில குஷ்டரோகத்தை அனுமதித்தார். இவர் ஊழியக்காரன் அல்லவா, ஒரு ஊழியக்காரனோடு கூட இருந்தவன் அல்லவன், இவர் ப்ராபட் அல்லவா, இவர் ப்ராபட்டாக வர வேண்டியவன் அல்லவா? உன்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு பிளான் இருந்தது, எலிசா சும்மாவா அவனை ஊழியத்துக்கு எடுத்திருப்பா? ஏன் இதுக்கு உன்னுடைய வாழ்க்கையில சாம்பல்? நீ எலிசாவுக்கு கல்யாணத்துல காரியங்களை செய்ய நினைத்தான். எலிசா பெயரை சொல்லியே நீ போய் சொன்ன, எங்க எஜமான் கேட்டாரு போய் சொன்ன, எலிசாவுடைய பெயரை சொல்லியே நீ போய் சொன்ன. பணத்துக்கு பின்னால, பொருளுக்கு பின்னால போன, உன் வீட்டுல தோஷம் வந்து, உன் வீட்டுல தோஷம் கதவை தட்டுகிறது. பிரியமானவர், 1 Corinthians 5:27 வசனம் பயங்கரமான வசனம். அந்த தோஷம் கேகாசியை மாத்திரமல்ல, நித்தியமாக அவனுடைய சந்ததிக்கே அந்த சாபம் செல்லப்பட்ட. கேகாசியினுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் சபிக்கப்பட்டு போனாங்க. தேவன் வரப்பண்ணின குஷ்டரோகம், அந்த தேசத்திலே குஷ்டரோகத்தை நான் வரப்பண்ணினான். உசியா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா. இது பிரியமானவர்கள், ஆசாரிகள் மாத்திரம் செய்ய வேண்டிய காரியத்தை துணிகரமாக, அவங்க மட்டும் தான் செய்யணுமா, நான் தூபம் காட்ட முடியாதா, நான் செய்யக்கூடாதா, நான் ராஜா இல்லவா என்று தூப கலசத்தை எடுத்தான். அவன் வாழ்க்கையில குஷ்டரோகம் வந்து அப்படியான தேவன் நான் தெரிந்து கொண்ட ஒரு மீடியாவுடைய வாழ்க்கையிலே, தான் தெரிந்து கொண்ட ஒரு கெகாசியுடைய வாழ்க்கையிலே, தான் அபிஷேகம் பண்ணின ஒரு உசியாவுடைய வாழ்க்கையிலே குஷ்டரோகத்தை வரப்பண்ணினால் நம்முடைய வீடுகளிலே தோஷம் வருகிறது. எம்மா நாம் ஒரு கெகாசியாக இருப்போம்
மிரியாமாக உட்கார்ந்து மோசேயை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் கோஷம் வரும். ஒரு உசியாவை போல பெருமையோடு நமக்கு அழாத காரியங்களை செய்ய முற்பட்டால் கோஷம் வரும். எப்படியோ வீட்டிலே தோஷம் வந்துவிட்டது. 35 வசனங்களை வாசிக்கிறோம். அந்த வீட்டிற்கு உடையவன், அந்த வீட்டிற்கு உடையவன், வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆச்சாரியனுக்கு அறிவிக்கப்படுது. இன்றைக்கு என் வீட்டில் ஏதோ ஒரு சாபம் இருக்கு, ஏன் என் மனைவிக்கு எனக்கு இடையில அன்பு இல்லை, ஏதோ உனக்கு நிம்மதியை தரு, ஏதோ உனக்கு ஆறுதலை தரு. வேத வசனமா, கதை புத்தகம், தேவ சமூகமா, டிவியா? What is your preference? What is your time pass? What is your entertainment? Where do you find your pleasure? Again I say, what's your preference? What's your preference? What is your satisfaction? ஏதோ திருப்தியாக்குறது, ஜெயிக்கிற திருப்தியாக்குறதா, உங்களுக்கு கதை பேசுறது திருப்தியாக்குறதா? பிரியமானவர், ஒரு வேளை ஆசை 48 வசனம், ஆசாரியன் திரும்பி வந்து வீடு பூசப்பட்ட பின்பு வீட்டில் அந்த தோஷம் படவில்லை என்று கண்டேன் ஆகும். தோஷம் நிவிருத்தியானபடியினாலே ஆசாரியன் அந்த வீட்டை சுத்தம் என்று தீர்க்க கடந்த கால கேட்டேன். ஆண்டவரே, அதெல்லாம் கொட்டி பூசின பிறகு ஒரு வீட்டில் அந்த தோஷம் நீங்கியது, ஒரு வீட்டில் அந்த தோஷம் நீங்க மாட்டேங்குது, ஏன் ஆண்டவர்? ரெண்டு வீட்டில் தோஷம் காணப்பட்டது, ரெண்டு வீட்டில் குஷ்டரோகம் காணப்பட்டது, ஒரு ரெண்டு வீட்டையும் கொத்தி பூசணும், கொத்தி பூசின பிறகு ஒரு வீட்டில் அந்த தோஷம் நீங்கிடுச்சு, ஒரு வீட்டில் இன்னும் அந்த தோஷம் நீங்கலை, தோஷம் நீங்காத வீட்டில் தான் நீ இடிச்சத சொன்னது, ஏன் ஆண்டவரை ஒரு வீட்டில் நீங்கிடுச்சு, ஏன் ஆண்டவரை ஒரு வீட்டில் நீங்கலை என்று என்ன ரகசியம்? பிரியமானவர், ஆண்டவர் எனக்கு சொன்னது தாழ்மையாக சொல்றேன், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஒரு வீட்டில் அந்த தோஷம் என்ன காரணத்தினால வந்ததோ அதை அறிந்து தேவனிடத்திலே நிவர்த்தியை பெற்றுக் கொண்டார். ஒரு வீட்டில் கல்லை செதுக்கிற பிறகு கூட தேவனோடு அவர்கள் அதை ஒப்புரவாக முடியவில்லை. ஜெபிக்கலாம், சில தீர்மானங்களை எடுக்கலாம், பட் அந்த ரூட் காஸ் பாவ நிவாரணத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை, அந்த தோஷத்தை அவர்களுக்கு நீக்க முடியவில்லை. என்னதான் செய்தாலும் தோஷம் படவில்லை, ஆனால் ஒரு வீட்டில் அந்த தோஷம் நிவிருத்தி ஆகியிருக்கிறது, அந்த பாவம் நிவிருத்தி ஆகியிருக்கிறது. எப்படி நிவிருத்தி ஆயிற்று என்பதை அதற்கு பின்னால் அந்த சடங்காச்சாரத்திலே பார்க்கிறோம். நிவிருத்தி ஆனபடியினாலே, இந்த சடங்காச்சார நிவிருத்தி ஆக்காது, நிவிருத்தி ஆனபடியினாலே அந்த சடங்காச்சாரத்தை அடையாளமாக செய்ய சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வாசிக்கிறோம். நம்ம 49 வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது வீட்டிற்கு தோஷம் கழிக்க இதான் செய்தி வருகிறது. வீட்டிற்கு தோஷம் கழிக்க, உங்க வீட்டிற்கு தோஷம் கழிக்க, பிரதர் சிஸ்டர், உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை நீக்க நீங்கிடுச்சு. ஆனா எப்படி நீங்கிச்சுன்னா, அந்த தோஷம் கழிக்க ரெண்டு குருவிகளையும் கேழு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எழுந்து ஒரு குருவியை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரிலை கொண்டு கேழு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியும் எழுந்து இவர்களை கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்தினாலும் ஊற்று நீரினாலும் தோய்த்து வீட்டின் மேல் 7 தரம் தெளித்து குருவியின் இரத்தத்தினாலும் ஊற்று நீரினாலும் உயிருள்ள குருவியினாலும் கேழு கட்டையினாலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் வீட்டிற்கு தோஷம் கழித்து உயிருள்ள குருவியை
பட்டணத்துக்கு புறம்பே வெளியிலே விட்டுவிட்டு இப்படி வீட்டுக்கு பிராயச்சித்தம் செய்ய கணவன், அப்பொழுது அது சுத்தமாயிருக்கும். அப்பொழுது அது சுத்தமாயிருக்கும். சுத்தமாயிடுச்சு, பாவ நிவர்த்தி ஆயிடுச்சு, அந்த தோஷம் படல, அது என்னவோ நடந்திருக்கிறது. அந்த பாவ நிவாரணம் அடைவதற்கு அந்த வீட்டில் என்னவோ நடந்திருக்கிறது. வெறுமனே செதுக்கி கல்ல பிடுங்கி குப்பையில போட்டது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனோடு உத்தரவாகி விட்டார்கள். அந்த ரோகம் படலவில்லை, அந்த தோஷம் படலவில்லை. தேவனோடு அவர்கள் உத்தரவாகி அவர்கள் சுத்தமானதுக்கு அடையாளமாக அங்கே ஒரு சில காரியங்கள் செய்யப்பட்டது. இதனால தான் நமக்கு அந்த சுத்தாமை கிடைக்குது. ஏழு காரியங்கள் பிரியமானவர்களே வேகமாக குறித்துக் கொள்ளுங்க. ரெண்டு குருவி, ரெண்டு குருவி, ஒரு மண் பாண்டம், ரெண்டு குருவி, ஒரு மண் பாண்டம், அப்புறம் ஒரு கேதுரு கட்டை, அப்புறம் என்ன இருக்குது, ஒரு ஈசோப்பு, சிவப்பு நூலு, இவைகளால் இந்த வீட்டினுடைய தோஷம் தீரப்போகிறது. குறிப்பை சொல்லி சந்திக்க போறேன். எல்லாம் கத்தோடைய முகத்தை நோக்கி பிரியமானவர்கள், அந்த மண் பாண்டம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை குறிக்க, அந்த பாண்டை மாம்சமான நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக வெளிப்பட்டார். That speaks about the humanity of Jesus Christ, the earthly vessel of his body. நம்மை போல அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது, நம்மை போல களைப்பா இருந்தார், நம்மை போல பசியா இருந்தார், நம்மை போல பாகமா இருந்தார், நம்மை போல நித்திரை செய்தார். அந்த சரீரம் பெரியமானவர்களே, அந்த பறவை, அது ரவிமார் சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. அதை அடிச்சு குடிக்கக்கூடாது, அதை வேட்டையாடி குடிக்கக்கூடாது, அதை கண்ணி வச்சு குடிக்கக்கூடாது. சுதந்திரமா இருக்கிற ஒரு பறவை, ரெண்டு பறவை ஒரே மாதிரி இருக்கணும். அந்த பறவையை கொண்டு வந்து, அது தீட்டு இல்லாத பறவை, அந்த பறவையை கொண்டு வந்து அதை கொன்று, ரவிமார் சொல்லியிருக்காங்க, அந்த கழுத்தை கிருகி, உயிரோடு அந்த கழுத்தை கிருகி, கேட்க கஷ்டமா இருக்குது. அந்த உயிருள்ள பறவை, சுதந்திரமா இருந்த பறவை, தீட்டில்லாத பறவை, பாவமில்லாத அந்த எளிய பறவை, அந்த பறவையை கொண்டு வந்து அந்த கழுத்தை கிருகி அந்த இரத்தத்தை அந்த பானையிலே விட, குற்றமில்லாத இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரியில ரத்தம் சிந்தினாரே, அதுக்கு தான் அந்த பறவை அடையாளமா இருக்கிறாங்க. அதோடு கூட சுத்தமான ஊற்று தண்ணீர், எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, எடுக்க நேரம் சுத்தமான ஊற்று தண்ணீர் அதுல மிக்ஸ் பண்ணணும். அது பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. இப்போ அந்த தண்ணீர் ரத்தமாக மாறி, அந்த தண்ணீர் ரத்தம் போல மாறி இருக்கு. பிரியமானவர், அந்த உயிருள்ள பறவையை ஒரு கேந்திர கட்டையோட கட்டு, அந்த கேந்திர கட்டை உறுதியை காட்டு, உன்னதத்தை காட்டு. ஈஸி அதை வந்து பூச்சி அடிக்கவே அடிக்க, கெட்டு போகவே கெட்டு போகல, திருப்பி படவே படாது. அது உறுதிக்கு பரிசுத்திற்கு அடையாளமாக இருக்கு. விசுவாசத்தினுடைய உறுதி, இனி அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கேது மன காற்றடித்தாலும் மழை அடித்தாலும் ஆசையா, உறுதி, விசுவாசத்தின் உறுதி. அந்த உறுதியோடு பிரியமானவர்கள், சிவப்பு நூல், சிவப்பு நூல், அது பிரியமானவர்கள் கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தியாகத்துக்காக, தியாகத்துக்காக. ஈசோப்பு சாதாரண கிடக்கிற ஒரு கீரை, அதனால சங்கீதம் 51:7 சொல்றாரு, யூசோப்பினாலுமே சுத்திகரிக்கும், கிறிஸ்துவையே
இயேசுவினால் என்னை சுத்திகள். சாதாரணமா இருக்கிற ஒரு கீரை, விலையிலேருந்த கேதர் மரம், சாதாரண ஈசன், சைடோர ரோடோரம் வளர்ந்த ஒரு ஈசன், அதை எடுத்துக்கோ. தெரியுமா, அந்த அன்பு மிக எளிமையானவன். நம்ம பணம் கொடுக்க முடியுமோ முடியாது, விசுவாசம் ரொம்ப உறுதியாக இருக்க முடியுமோ முடியாது, எல்லாரையும் நேசிக்க முடியும். தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு, ஆனால் ஒரு மனைவி ஒருத்தர் ஒருத்தர் பட்சிட்டீங்கன்னா அது வீடா, அதனால அன்புதான் உங்க இருதயம் நிரப்பப்படும். உங்க பிள்ளைகளை நேசிங்க, பெற்றோரை நேசிங்க, அண்ணனை நேசிங்க, தம்பியை நேசிங்க, கணவனை நேசிங்க, மனைவியை நேசிங்க, சபையை நேசிங்க, கர்த்தரை நேசிங்க, சத்துருவை நேசிங்க. அந்த ஈஸ்வர பெயருங்க, அந்த அன்பை பிரியமானவர்கள், சிவப்பு நூலால் அந்த கேதுரை கட்டையில அந்த ஈஸ்வரப்பை கட்டி, அந்த சிவப்பு நூலுக்கு அந்த ஈஸ்வரப்பை கட்டி, இந்த உயிருள்ள பறவையை எடுத்து அந்த இரத்தத்திலே, அந்த மண்பாண்டத்தில் இருக்கிற தண்ணியில, இரத்தத்தோடு கலந்த தண்ணியில். அதனால்தான் ஒன்றிய வாழ்ந்த பார்க்கணும், வெறும் ஜலத்தினாலும் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினால் நம்முடைய மீட்பு, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அந்த இரத்தத்தில் தோய்த்து, அந்த பரிசுத்த ஆவியிலே தோய்த்து, அந்த நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்திலே தோய்த்து, அதை எடுத்து ஏழு தரம் வீட்டிலே தெளிக்க, அந்த வீட்டிலே தெளிக்க, அந்த உயிருள்ள பறவைய பறக்க வைக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சகரியா 5:4 வாசிக்க, சாபம் திருடன் வீட்டிலும் என் ஆனந்தை கொண்டு பொய்யாமல் இருக்கிற வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அவன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் நிர்மூலமாக்கும்படிக்கு அதை புறப்பட்டு போகும் பண்ணுவேன் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்ல, சாபம் திருடனுடைய வீட்டில் வந்திருக்கிறார். கர்த்தரே தங்கிலிருக்கிற கல்லுல வந்துருச்சு, மரத்தில் வந்துருச்சு, நம்முடைய வாழ்க்கையை சாபம் பற்றி கொண்டிருக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொன்னேன், தோஷம் கழிக்கும்படியாக ஒரு வசனத்தை மாத்திரை குறித்துக் கொள்கிற ரோமர் 4:25, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அதான் அந்த ரெண்டு பறவையை காட்டுகிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், நாம் நீதிமான்கள் ஆக்கக்கூடியபடியாக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் மறித்த பறவை மாத்திரமல்ல, அவரே உயிரோடு நம்மை நீதிமான் ஆக்கும்படியாக அவர் பறந்து கொண்டிருக்கிறார், ஜீவனோடு கூட இருக்கிறார். பெரியமானவர்களே, அவர் உங்களை நீதிமான் ஆக்குவார். உங்க வீட்டில் இருக்கிற தோஷம் கழிக்கப்படணும், உங்க வீட்டில் இருக்கிற சாபம் நீங்கணும். ஈசோனால பிரியமானவர் நம்மை சுத்திகரிக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு கூட பேசியிருக்கிறார், நான் கண்ணீரோடு கூட சொல்றேன், நம்ம எல்லா குடும்பங்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், நம்முடைய எல்லா எண்ணும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். இருக்கிறத எழுதி இருந்தீங்க பெரியமானவர்களே, ஏன் உங்க வீட்டில் காரணம் இல்லாத காயங்கள், ஏன் உங்க வீட்டில் சாபங்கள், ஏன் உங்க வீட்டில் வேதனை, என்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறார். ஒன்று இல்லாதது போல இருக்காதீங்க. கர்த்தர் வைராக்கியமா சொல்றாரு, நீ சாபத்தோடு கூட வேதனையோடு கூட சண்டையோடு கூட நிம்மதி இல்லாம நீ ஏசியில படுத்திருக்கிறத விட, மெத்தை கட்டில படுத்திருக்கிறத விட, ஒரு வீட்டுல ஒரு பச்சைக்கோவிய வீட்டில் நீ இருக்கிறத விட, பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது உனக்கு பெட்டர் என்று கர்த்தர் சொல்றாரு. வேண்டாம், சாபத்தோடு கூட இருக்க வேண்டாம், அந்த தோஷம் படல வேண்டாம், அது படவுகிற குஷ்டமாக போக வேண்டாம். Let us stop it today. Let the plague stop today. அந்த பிளேக் இன்னைக்கு நின்று போக எல்லாரும் கர்த்தரை பார்த்துக்கிறீங்க, அந்த என்ன செய்கிறோ தெரியாது, நான் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு விரோதமாக இருக்கிற போராட்டம், எனக்கு விரோதமாக இருக்கிற சாபம், எங்க வீட்டில் இருக்கிற சமாதான குறைவு, that should stop today. That should not spread. That should not spread. Lord, put a full stop to it. இந்த சண்டைக்கு ஒரு முற்று புள்ளி வையும், இந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு முற்று புள்ளி வையும். ஜெபிக்க விரும்புறவங்க உங்களுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபிங்க. பிரியமனைய வீடு ஒரு நரகமா இருக்க வேண்டாம், நரகத்தில் இருக்கிற அழுகையும் பற்கெடுப்பையும் வாசல் இருக்கிற வேண்டாம். ஆண்டவரே, ஆண்டவரை கூப்பிடுதல் வேண்டாம், ஆண்டவரை குடியோடி போகுதல் வேண்டாம், நான் வீட்டை விட்டு போயிடுறேன், நான் செத்து போயிடுறேன், உன்னோட இருக்க இஷ்டம் எல்லாம் வேண்டாம். ஆண்டவரே,
வீட்டுல இந்த வார்த்தை வரக்கூடாது, என் வீட்டுல இந்த சத்தம் கேட்கக்கூடாது. எல்லாரும் எல்லாம் இன்னைக்கு தேவ சமூகத்துல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உன் வீட்டுல ஒரு தோஷம் இருக்கிறது என்று கண்டால் இன்னைக்கு பரம ஆசிரியனாகிய இயேசுவை யோசிப்பார். வேண்டாந்தவரே, என் வீட்டுல இருந்து பலர வேண்டாம், இந்த சாக வார்த்தையும் வேண்டாம், நான் செத்து போறேன், நீ செத்து போ, நீ தொடர்ந்து போற, வீட்டை விட்டு போறேன். ஐயோ, இந்த வார்த்தையை வீட்டுல கேட்கக்கூடாது. என் வீட்டுல தேவ கம்பீர சத்தம் இருக்கணும். நீதிமானி கூட அவர்கள கம்பீர சத்தம் உண்டாக இருக்கும். அந்தவரை தூக்கிற வழியை கேட்கக்கூடாது. அந்தவரை கடன் வேண்டாம், தண்ணீர் வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம், நஷ்டம் வேண்டாம், கஷ்டம் வேண்டாம். எதையாவது செய்யும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எந்த கல்லை பேச வேண்டுமோ பேசும், எந்த சாமை செதுக்க வேண்டுமோ செதுக்கி வேண்டும், எதை உடைக்கணுமோ உடையும். எனக்கு வேண்டியதுபடி ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கதறி செலுங்க, உடைய மாற்றி செலுங்க, திறக்கமானால் மாறடித்து செலுங்க, கரங்களை கட்டி கத்திரத்தில் நெருங்க வேண்டுமானால் கரத்தை கட்டி நெருங்குங்க, பலந்த வேண்டுமானால் பலந்துங்க, துதிக்க வேண்டுமானால் துதியுங்க. எவற்றையும் சாராய வேண்டாம், எவற்றையும் குடி வேண்டாம். அந்தவரே அந்தவரே, என் வீட்டில் சிக்கிவாங்க வேண்டாம், என் வீட்டில் சித்திருந்தங்கள் வேண்டாம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அந்தவரே அந்தவர் எப்படி ஆகணும், தோஷத்தை கழிக்க வேண்டும் ஐயா, தோஷத்தை கழிக்க வேண்டும். இப்பொழுது 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 அந்த ஈஸ்வரத்தினாலே, அந்த ஈஸ்வரத்தினாலே, அந்த தேவ அன்பினாலே, அல்லேலூயா அல்லேலூயா, அவர் சிறிய சிறிய ரத்தத்தை உங்கள் மேல் கட்ட தெளிக்காராக, உங்கள் வீடு அந்த ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ரத்தமும் ஜலமும் கலந்து இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் பரிசுத்த ஆவியானவரே உண்மையில தெளிக்கப்படுவதாக, இறங்குவதாக. There is no other way that your prayers can be removed from you, that the plague could be stopped, that the plague could be stopped. அந்தவரே பரிசுத்த ஆவியானவரே ரத்தத்தை தெளிங்கப்பா, ரத்தத்தை தெளிந்தாண்டவரே, ரத்தத்தை தெளிந்தாண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.